இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான ஆலோசனை மேற்கு மலையடி வாரங்களில் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் லேசான மழையும் பொழிய வாய்ப்புள்ளதால் நீர்ப்பாசனத்தினை தள்ளி வைக்கவும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மழையுடன் காற்றின் வேகம் மணிக்கு பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் கோவையில் இருபது கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் கரும்பு மற்றும் வாழைக்கு போதிய முட்டுக் கொடுக்க வேண்டும் கிடைக்கும் மழையை பயன்படுத்தி தூர்க்கட்டும் கார் பருவ நெற்பயிருக்கு மேலுரமாக முப்பத்தி மூன்று கிலோ யூரியா மற்றும் பத்து கிலோ பொட்டாசியம் இட வேண்டும் வரும் நாட்களில் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை கிடைக்கப்பெற்றால் மானாவாரி சோளத்திற்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்து கிலோ யூரியா இட வேண்டும் நடவு செய்து முப்பது நாட்களான இரவை மக்காச்சோள பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோ யூரியா மற்றும் பன்னிரண்டு கிலோ பொட்டாஷ் களை எடுத்த பின்பு மேலுரமாக இட வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் மானாவாரி நிலக்கடலையில் செர்க்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் இதனை கண்காணித்து நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேன்கோச் என்ற பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும் பதினெட்டு நாட்களுக்கு மேலான தக்காளி நாற்றாங்காலுக்கு நீரில் கரையக்கூடிய ஆல் நைன்டீன் உரத்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து தூரில் ஊற்றவும் இதன் மூலம் தரமான நாற்றுக்களை பெறலாம் ஜூலை இருபது முதல் முப்பதாம் தேதி வரை கொடி வகை காய்களை விதைப்பதற்கு ஏற்ற தருணம் எனவே பெறப்படும் மழையை பயன்படுத்தி விதைப்புக்கான குழிகளை தயார் செய்யலாம் வரும் நாட்களில் அதிக காற்றின் ஈரப்பதம் எதிர்பார்க்கப்படுவதால் திராட்சையில் அடைச்சாம்பல் அல்லது மேல் சாம்பல் நோய் தாக்க வாய்ப்புள்ளது இதனை கண்காணித்து தேவைப்பட்டால் மேல் சாம்பல் நோய்க்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சத நனையும் கந்தகமும் அடைசாம்பல் நோய்க்கு ஒரு சத போர்டோ கலவையை தெளிக்க வேண்டும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பூச்சிகளை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஒரு ஏக்கருக்கு நான்கு என்ற அளவில் வைத்து தாய் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் மேலும் இதனை கட்டுப்படுத்த புரொப்பனாஸ் மருந்தினை ஒரு ஏக்கருக்கு நானூறு லிட்டர் அல்லது கார்ட்ராப் ஹைட்ராகுளோரைடு குருணைகளை ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்து இடலாம் தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டைகோபால் ஐநூறு மில்லி லிட்டர் அல்லது நனையும் கந்தகத்தூள் அறுநூறு கிராம் என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் மழையை பொறுத்து பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தை தள்ளி போடவும் மண்ணின் தரத்தை மேம்படுத்த மண் ஈரத்தினை பொறுத்து அறுவடை செய்யப்பட்ட பயிர் கழிவுகளை துண்டுகளாக வெட்டி மண்ணில் கலக்கவும் நிலவும் வானிலையில் நெல் வளர்ச்சி பருவத்தில் இலை சுருட்டுப்புழு தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசார்டிராக்டின் பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் ஆயிரம் லிட்டர் அல்லது குளோரோன்ட்ரனிலிப்ரோல் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் எஸ்சி நூற்றி ஐம்பது கிராம் அல்லது தயோமீதாக்சம் இருபத்தைந்து சதவீதம் டபிள்யூஜி நூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் தற்போது நிலவும் வானிலையால் பருத்தியில் வளர்ச்சி பருவத்தில் அஸ்வினி பூச்சியின் தாக்கம் பரவலாக தென்படுகிறது அதை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு டைமுட்டோயேட் முப்பது ஈசி ஐநூறு மில்லிட்டர் அல்லது அசார்டிராக்டின் பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் ஐநூறு லிட்டர் தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் வர வாய்ப்புள்ளதால் கால்நடை மருத்துவரை அணுகி முறையான தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும் பிளீச்சிங் பவுடர் கொண்டு கொட்டகையை சுத்தமாக வைக்க வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை தற்போதைய நிலையில் மழை பெய்யாத நாட்களில் கரும்பு பயிருக்கு உரமிடுதல் மிகவும் அவசியமாகும் ஒரு எக்டருக்கு இருநூற்றி இருபத்தைந்து கிலோ தழைச்சத்து மற்றும் நூற்றி பன்னிரெண்டரை கிலோ சாம்பல் சத்துக்களை மூன்று சம பாகங்களாக பிரித்து நடவு செய்த முப்பது அறுபது மற்றும் தொன்னூறாம் நாட்களில் இடுதல் வேண்டும் ஒரு எக்டருக்கு இரண்டரை கிலோ அசோஸ்வைரில்லத்துடன் இருபத்தைந்து கிலோ மக்கிய தொழுவுரம் கலந்து நடவு செய்த முப்பது மற்றும் அறுபதாவது நாட்களில் கரும்பு பயிர் குருத்துக்களுக்கு அருகே இட வேண்டும் மல்லிகைச் செடி ஒன்றிற்கு அறுபது கிராம் தழைச்சத்து நூற்றி இருபது கிராம் மணிச்சத்து மற்றும் நூற்றி இருபது கிராம் சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய உரங்களை பத்து கிலோ தொழு உரத்துடன் கலந்து செடியினை சுற்றி இட்டு மண்ணோடு கலக்க செய்ய வேண்டும் நிலவும் பருவச்சூழ்நிலையால் தங்களது வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை வெளிப்புற ஒட்டுணிகள் தாக்க வாய்ப்புள்ளது இத்தகைய வெளிப்புற ஒட்டுணிகளை நீக்க இரண்டு மில்லிட்டர் பூட்டாக்ஸ் மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தங்களது வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் வெளிப்புறங்களில் பூச வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அதிக மழை பெய்வதால் வயலில் நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்தவும் மற்றும் அறுவடை செய்த காய்கறிகளை மழையில் நனையாமல் சேமித்து வைக்க வேண்டும் கேரட் பயிரில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக பயிரில் வேர் நூற்புழுவை தடுக்க பெசிலோமைசிஸ் எட்டு கிலோ இடவும் நிலவும் வானிலையில் பாகற்காய் மற்றும் சுரைக்காய் செடியில் பழ ஈயை கட்டுப்படுத்த இரவில் விளக்கு பொறி வைத்து குறைக்கலாம் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையால் நெல் நடவு செய்யவுள்ள விவசாயிகள் தற்பொழுது வரும் மழையை பயன்படுத்தி ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ சணப்பை அல்லது தக்கை பூண்டு அல்லது நவதானியத்தை விதைப்பு செய்து அவ்வயலில் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் மடக்கி உழவு செய்ய வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரிக்க நிலக்கடலை ரீச்சை ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவம் கலந்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும் தற்பொழுது சின்ன வெங்காயம் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நல்ல மகசூல் பெற அர்க்கா கூட்டு நுண்ணுயிர் கலவையை லிட்டருக்கு இருபது கிராம் என்ற அளவில் கலந்து இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும் கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை நிலைப்படுத்த மாடுகளுக்கு தீவனம் அளிப்பதில் மிக கவனம் செலுத்த வேண்டும் கறவை மாட்டின் தீவனம் குறைந்தால் உடனே பால் அளவும் குறையும் எனவே மாடுகளுக்கு பசுந்தீவனம் உலர்தீவனம் மற்றும் வைகோலனையும் தர வேண்டும் ஏனென்றால் இளம் புற்களை மட்டும் உண்பதால் பாலின் கொழுப்பு சத்து அளவு குறையக்கூடும் கறவை மாடுகளுக்கு ஒவ்வொரு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டருக்கும் ஒரு கிலோ கலப்பு தீவனம் கட்டாயம் அளிக்க வேண்டும் கலப்பு தீவனத்தை பால் கறக்கும் முன்பும் தீவனத்தை பால் கரந்த பின்பும் அளித்தல் சிறந்த பலனை கொடுக்கும் ஆடுகளுக்கான இனவிருத்தி மேலாண்மை செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளில் ஜூலை முதல் அக்டோபர் மாதங்கள் அல்லது பருவமழை தொடங்கியவுடன் உள்ள காலமானது இனவிருத்தி காலமாகும் இனச்சேர்க்கை பருவமானது தீவன அளவையும் தட்பவெப்ப நிலையையும் பொறுத்து அமையும் ஆகையால் இந்த காலங்களில் கூடுதலாக அடர்த்தீவனம் அதாவது இருநூறு கிராம் அளித்தால் மந்தையில் அதிக எண்ணிக்கையிலான ஆடுகள் பருவத்திற்கு வந்து இனச்சேர்க்கைக்கு உட்பட்டு அதிக அளவிலான குட்டிகள் ஈன வாய்ப்புள்ளது மேலும் குட்டிகளின் பிறப்பு எடை சீராக இருக்கும் செம்மறியாடு வளர்க்கும் விவசாயிகள் கவனத்திற்கு செம்மறியாடுகள் கூட்டமாகவும் மந்தையாகவும் வளர்க்கப்படுவதால் பொதுவாக மழைக்காலங்களில் துள்ளுமாரி நோய் தாக்க வாய்ப்புள்ளது இக்காலங்களில் துள்ளுமாறி என்றழைக்கப்படும் என்டிரோடாக்சிமியா நோய் கிளாஸ்டீரியம் எனப்படும் நுண்ணுயிரியினால் ஏற்படுகிறது மழைக்காலங்களில் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு இந்நோயின் பாதிப்பு அதிகம் காணப்படும் இது எல்லா வயது ஆடுகளை தாக்கினாலும் இளம் வயது ஆடுகளே பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன செம்மறியாடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் இந்நோய்க்கு எதிரான தடுப்பூசியினை அருகிலுள்ள கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மழைக்காலத்திற்கு முன்பாக தடுப்பூசி அளித்து இந்நோயிலிருந்து ஆடுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விவசாயிகள் செம்மறி ஆட்டுக்குட்டிகளுக்கு நான்கு வார வயதில் ஒரு தடுப்பூசியும் அதன் பின்னர் பூஸ்டர் தடுப்பூசி முப்பது நாள் கழித்தும் குட்டியை தாயிடமிருந்து பிரிக்கும் போதும் போட வேண்டும் பெரிய ஆடுகளுக்கு வருடம் ஒருமுறை போட வேண்டும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி குறுவை நெல் நாற்றாங்கால் தயாரிக்கலாம் நெல் விதைத்து இரண்டு நாள் ஆகியிருந்தால் மழை வரும் சமயங்களில் நாற்றாங்காலில் சிறிதளவு தண்ணீர் தேக்குவதன் மூலம் விதை நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம் தற்போது நிலவி வரும் வானிலையால் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் அதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் தையோமீத்தாக்சைன் இருபத்தைந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டையோமீத்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் நெல் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அதை பதப்படுத்தி வைக்க வேண்டும் நெல் வயலில் பாசி அதிகளவு படர்வதால் பயிர்களின் வளர்ச்சி குறைய வாய்ப்புள்ளது இதை கட்டுப்படுத்த இரண்டு கிலோ காப்பர் சல்பேட்டை மணலுடன் கலந்து இடவும் தக்காளி நாற்றாங்கால் அமைக்க இதுவே நல்ல தருணமாகும் எனவே டிரைகோடெர்மா நான்கு கிராம் அல்லது சூடோமோனஸ் பத்து கிராம் என்ற அளவில் விதைகளுடன் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் கத்தரி செடியில் குருத்து தொலைப்பான் மற்றும் காய் தொலைப்பான் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதைக் கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் குளோரோன் டனிலிப்ரோல் பூஜ்யம் புள்ளி ஐந்து அல்லது இமாமெக்டின் பென்சோயேட் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் எல் பயிரில் குருத்து இலை பிணைக்கும் புழுவின் தாக்கம் தென்பட்டால் அதைக் கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்பரில் ஐம்பது டபிள்யூபி ஆயிரம் கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை காற்றின் வேகம் மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் முட்டுக் வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் வாழை நடவு பருவத்தில் கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது நாற்பது கிராம் கார்போபியூரான் மூன்று ஜி குறுணை மருந்தினை தூவி பின் நடவு செய்ய வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் வாழை மிளகு கிராம்பு ஜாதிக்காய் லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம் மழை எதிர்பார்க்கப்படுவதால் எல்லா வகையான பழவகை மரங்களுக்கும் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் தேனி உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கொத்தவரங்காய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சேனிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சௌச்சோ ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று எட்டு ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சம்பெங்கி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் விருச்சிப்பூ ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது